தீண்டாமை ஒரு பாவ செயல்னு படிச்சிருப்போம். இன்னும் ஒரு சில மத நூல்களில் தீண்டாமையை தவிர்த்து சில பாவ செயல்களை குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி அதுதான் வந்து உலகத்தின் மிகப்பெரிய பாவ செயல்ன்றதை நம்பி ஒரு சைக்கோ தொடர் கொலைகளை செஞ்சுட்டு வர்றாரு. அவரை கண்டுபிடிக்க முயல்கின்ற இரண்டு டிடெக்டிவ்ஸ் பற்றிய சேசிங் தான் இந்த பதின் வந்து ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தின் பெயர் வந்து செவன். 1995 வெளிவந்த இந்த படம் வந்து டேவிட் ஃபின்ச்சரால் இயக்கப்பட்டது. பிராட் பிட் வந்து மில்ஸ் அந்த கதாபாத்திரத்துலேயும், மோர்கன் ஃப்ரீமேன் அப்படின்றவர் சம்மர் செட் அந்த கதாபாத்திரத்துலேயும் நடிச்சுப்பாங்க. நீங்கள் வேர்ல்டு பெஸ்ட்டு டிடெக்டிவ் த்ரில்லர் மூவிஸ் பார்க்கணுன்னா இதை கண்டிப்பாக இந்த படம் முதல் இடத்துல வரும். அப்படியான ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குறவங்களே வந்து அப்படியே பயம்படுத்திடும் படம் ஃபுல்லாக. அங்கே கதைகளை போவோம். சம்மர் செட் வந்து ஒரு வாரத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிற ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட். அந்த இடத்துக்கு தான் மில்ஸ் வராரு. மில்ஸ் வந்த முதல் நாளே வந்து ஒரு கொலை விழுது. ரெண்டு பேரை வந்து அந்த கொலைக்கு நடந்த இடத்துக்கு போகிறாங்க. மில்ஸ் ஒரு கண்ணோட்டத்தில் வந்து கொலையை விசாரிக்கிறாரு, தடயங்களை சேகரிக்கிறாரு. சம்மர் செட் வந்து ஒரு கண்ணோட்டத்தில் வந்து தடயங்களை விசாரிக்கிறாரு, தடயங்களை சேகரிக்கிறாரு. இப்படி சேகரிக்கும் போது ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கருத்து மோதல் வருது. உடனே வந்து சம்மர் செட் சொல்கிறாரு, நீ தானே இங்கே வரப்போகிற, நீயே பார்த்துக்கோ, நீ எல்லாமே பார்த்துக்கோ சொல்லிட்டு அவரோட மேலதிகாரிக்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு கதைக்களம். ஆனால் வந்து அவரோட மேலதிகாரி என்ன சொல்கிறாரு, வேணா வேணா, மில்ஸ் வந்து ஒரு சின்ன பையன், யங் ஏஜி அவனுக்கு, நீங்கள் தான் வந்து இந்த கேஸை முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகி போங்கன்ற மாதிரி அவரோட உயரதிகாரி சொல்கிறாரு. திருப்பியும் செவ்வாய்க்கிழமை ஒரு கொலை நடக்குது. திருப்பியும் ரெண்டு பேர் அங்கே போகிறாங்க. அப்படி போகும்போது சம்மர் செட்டோட டிடெக்டிவ் கில்ஸ் வந்து மில்ஸுக்கு பிடிச்சி போகுது. ஸோ ஓகே, நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு நேர்கோட்டில் அவர் வராரு. புதன்கிழமை ஒரு கொலை நடக்குது, சில தடயங்கள் கிடைக்குது. வேளக்கிழமை ஒரு கொலை நடக்குது, தடயங்கள் கிடைக்குது. சம்மர் செட்டோட அந்த டிடெக்டிவ் ஸ்கில் செட்டால் கொலையாளியை வந்து நெருங்குறாங்க. அப்படி நெருங்கும் போது கொலையாளியை வந்து தூரத்தில் இருந்து பார்க்க முடியுது. அவங்களோட சின்ன சண்டை நடக்குது, ஆனால் கொலையாளியோட மூஞ்சை மட்டும் பார்க்க முடியல. திருப்பியும் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு கொலை நடக்குது, சனிக்கிழமை திருப்பியும் ஒரு கொலை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க இருக்க ஆஃபீஸ்க்கே வந்து அந்த சைக்கோ கொலைக்காரன் வந்து நான் தான் கொலை பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லுவான். அப்படி சொல்லிவிட்டு இன்னும் நான் ஒரு ரெண்டு கொலைகளை செஞ்சுருக்கேன், அதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுப்பான். அந்த க்ளூவை பேஸ் பண்ணி திருப்பி அவங்க போவாங்க. அப்புறம் நடக்கிற சம்பவம் தான் பயங்கர திருப்பு முனியாக இருக்கும். அவன் முன்னாடி சொல்லியிருந்த அந்த ஏழு பாவங்களின் அடிப்படையில் தான் அந்த கொலையெல்லாம் செஞ்சுருப்பான். அதுவும் ஒரு குடூரமாக இருக்கும் எல்லா கொலையும். அந்த படத்தை கொஞ்சம் பார்க்கணுன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மன வலிமை அதெல்லாம் வேணும். சின்ன சின்ன சீனில் வந்து அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று முக்கியமான விஷயம், படம் முழுக்க மழையாகவே இருக்கும். அந்த படத்தை முழுக்க கடைசியாக வந்து படம் முடிகிற சீனில் மட்டும் வெயிலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு டைரக்டரியல் ஸ்கில்லு. வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். யூடியூப்லேயும் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, இன்னும் நிறைய டெலிகிராம் போன்ற தளங்கள்லேயும் வந்து இந்த படம் இருக்குது. டிடெக்டிவ் த்ரில்லர் படம் பார்க்குறவங்க தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். அதுவும் இரவு நேரங்களில் போட்டு பார்த்தா இன்னும் வந்து நல்ல ஒரு த்ரில்லர் மூவி கிடைச்ச ஒரு எனர்ஜி இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பகிர்வில் ஒரு படத்துடன் சந்திப்போம். நன்றி.